هلو، السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الحمد لله. السهودر அவர்கள் சொட்ட مشورة உலமாக்களுடைய நல்ல விசாரித்து ஒரு அழகான கேள்வி கேட்டிருக்கிறார்கள். பள்ளிக்கு உள்ளே நுழையும் பொழுது இமாம் ஜமாத் நடந்து கொண்டிருக்கும் பொழுது முன் சுண்ணத்து தொழுகாமல் போய் சேர்ந்து விட்டால் பின்னால் தொழ வேண்டுமா என்று கேட்டிருக்கிறார்கள். அன்பு சகோதர அவர்களே, இதற்கு முன்னால் ஒரு இரண்டு நேற்றைய முன்தினம் கூட இந்த கேள்விக்கு பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் தாங்கள் கேட்கிறீர்கள், சுன்னத்து இரண்டு வகை இருக்கிறது, சுன்னத்து முஅக்கதா சுன்னத்து என்பதாக சொல்வார்கள். அதாவது இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வக்திலையும் விடாமல் தொழுது கொண்டு வந்த சுன்னத்திற்கு சுன்னத்து முஅக்கதா என்று சொல்லுவார்கள். சில வக்திகளில் சில நேரங்களிலே தொழுதிருக்கிறார்கள், சில நேரங்களிலே தொழாமலும் இருந்திருக்கிறார்கள். அதற்கு சாதாரணமாக சுன்னத்து என்று சொல்லுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து தொழுது கொண்டு வந்த சுன்னத்துகளுக்கு சுன்னத்து முஅக்கதா, கட்டாயமாக இது தொழ வேண்டும், தொழப்பட வேண்டிய சுன்னத் என்று இமாம்கள் நமக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையிலே பார்த்தால் ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தும் லொஹருடைய முன் சுன்னத்து 4 ரக்காத்தும் லொஹருடைய பின் சுன்னத்து 2 ரக்காத்தும் இந்த தொழுகைகள் சுன்னத்து முஅக்கதாவாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடாமல் தொழுதிருக்கிறார்கள். அதுபோல மகரிபு தொழுகைக்கு பின்னால் சுன்னத்து 2 ரக்காத், இஷா தொழுகைக்கு பின்னால் 2 ரக்காத், இவைகளெல்லாம் சுன்னத்து முஅக்காதாவாக இமாமுகள் நமக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள். இவைகளையெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடாமல் தொழுது கொண்டு வந்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடாமல் தொழுது வந்த அந்த தொழுகைக்கு சுன்னத்து முஅக்கதாவாகவும், சில நேரங்களிலே தொழுகாமல் சில நேரங்களிலே அதை தொழுதிருந்தால் அதற்கு சாதாரண சுன்னத் என்றும் சொல்லப்படும். அதாவது அசருக்கு முன் சுன்னத்து 4 ரக்காத், இஷாவுடைய முன் சுன்னத்து 4 ரக்காத், இவைகள்லாம் ஒரு சாதாரண சுன்னத் என்பதாக இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு வகுத்து வந்திருக்கிறார்கள். ஆகவே அன்பு சகோதரர் அவர்களே, இப்போ ஃபர்லு ஜமாத் தொழுகி நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் வருகிறார். இப்போ லொஹருடைய வக்தி என்று வைத்துக்கொள்வோம். லொஹருடைய இமாம் ஜமாத் நடந்து கொண்டிருக்கிறது. இவர் ஒளிச்செய்து விட்டு ஃபர்லு ஜமாத்தில் சேர்ந்து விடுகிறார். சேர்ந்த உடனே ஃபர்லு ஜமாத் நிறைவேற்றியவுடன் அவருக்கு லொஹருடைய முன் சுன்னத்தை கண்டிப்பாக அவர் தொழுதாக வேண்டும். ஏனென்று கேட்டால் அது வந்து சுன்ன லொஹருடைய முன் சுன்னத்தும் அக்கதா. அது தொழுவதற்கு முன்னால் இமாம் ஜமாத் நடந்து கொண்டிருப்பதனால இமாம் ஜமாத்திலே அவர் சேர்ந்து விட வேண்டும். இமாம் ஜமாத் முடிந்ததற்கு பிறகு லொஹருடைய முன் சுன்னத்து 4 ரக்காத்தை மீன் தொழ வேண்டும். விடுபட்டு அந்த முன் சுன்னத்து 4 ரக்காத்தை தொழ வேண்டும். லொஹருடைய பின் சுன்னத்தையும் அவர் தொழ வேண்டும். இது இமாமுகள் வகுத்து தந்த ஒரு வழிமுறையாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நெறிமுறைகளில் இருந்து இமாமுகள் வகுத்து தந்த ஒரு நடைமுறையாக இருக்கிறது. ஆகவே சுன்னத்து முஅக்கதா என்றால் பெருமானார் அவர்கள் விடாமல் தொழுது வந்ததற்கு சுன்னத்து முஅக்கதா, அதை அவருடைய உம்மத்தினர்களும் விடாமல் பின்பற்றி ஆக வேண்டும் என்பது அதனுடைய மறைமுகமான கட்டளை. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவ்வாறு தான் ஒரு சுன்னத்து முஅக்கதாவை விடாமல் நாம் இருக்க வேண்டும் என்று அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார்கள். ஆக
அசருடைய முன் சுன்னத்தோ அல்லது இஷாவுடைய முன் சுன்னத்தோ இதவைகளெல்லாம் பெருமானார் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களிலே தொழுதிருக்கிறார்கள், சில நேரங்களிலே அதை விட்டும் இருக்கிறார்கள். ஆகையினால இந்த இரண்டு வகுத்துடைய முன் சுன்னத்தும் சாதாரண சுன்னத்தாகத்தான் இருக்கிறது. பெருமானார் செய்து வந்த சாதாரண நடைமுறையில் உள்ள ஒரு சுன்னத். ஆகவே இஷாவுடைய முன் சுன்னத்தையும் அசருடைய முன் சுன்னத்தையும் தொழுதா சவாபு நன்மை உண்டு, தொழுகாவிட்டால் கேள்வி கணக்கு கிடையாது. ஆனால் ஃபஜ்ருடைய முன் சுன்னத் அவசியமாக தொழுதாக வேண்டும். இமாம் ஜமாத்திலே கலந்து கொண்டாலும் முன்னால் தொழுகாவிட்டாலும் ஃபர்லு தொழுத உடனே அதை நிறைவேற்ற வேண்டும், முன் சுன்னத்தை தொழ வேண்டும். இது இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு வகுத்து தந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய ஹதீஸினுடைய கருவூலமாக இருக்கிறது. வல்லாஹு அஅலம் பிஸ்ஸவாப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.